Hi students, welcome to my channel. This is example 21. Find the largest possible domain for the real valued function f. F is defined by f of x is equal to root of x square minus 5x plus 6. Now the f of x is equal to root of x square minus 5x plus 6 அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு நம்ம டொமைன் கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? ஆனா கொடுத்திருக்கிற f of x என்ன மாதிரி ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்க? ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்போ இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். சோ f of x அப்படினு சொல்லி என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, ரூட் ஆஃப் x ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 6. சின்ஸ் f of x be the real valued function, be the real valued function, it exists only x square minus 5x plus 6 greater than or equal to 0. அதாவது ரூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த டேர்ம் நமக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாசிட்டிவா இருக்கணும், இல்ல ஜீரோவாக இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷனாக இருக்கும். ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் வந்தா நம்மளுக்கு வந்து அது என்னவோ மாறிடும்னா காம்ப்ளெக்ஸா மாறிடும். சரிங்களா? அதாவது அன்ரியல் அப்படி நம்ம சொல்லுவோம். சோ இது எங்க பாத்துருக்கோம் அப்படின்னு சொன்னா நேச்சுரல் ரூட்ஸ்ல பாத்துருக்கோம், டெல்டா லெஸ் தென் ஜீரோ அப்படின்னு சொல்லி. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் டெல்டா டிவைட் பை 2a அப்படின்னு குவாட்ரெட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இந்த டெல்டான்றது நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் டிஸ்கிரிமினன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டெல்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் மைனஸ் 4ac அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஞாபகம் இருக்குங்களா? இந்த பி ஸ்கொயர் மைனஸ் 4ac லெஸ் தென் ஜீரோவாக இருந்தால் நம்ம ரூட் என்ன எழுதுவோம்? நோ ரியல் ரூட்ஸ் ஆர் அன்ரியல் அப்படின்னு நோ ரியல் ரூட்ஸ். அப்போ இது ரியல் வேல்யூ ஃபங்க்ஷனாக இருந்தால் எனக்கு லெஸ் தென் இந்த கான்செப்ட் வரக்கூடாது, லெஸ் தென் ஜீரோ வரக்கூடாது. என்னவா இருக்கணும்? கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவாக வரணும். சரி, இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 6 நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா எனக்கு என்ன ஆகணும்? பிளஸ் 6. இந்த டூ இன்டீஜர்ஸை ப்ராடக்ட் பண்ணா பிளஸ் 6 ஆகும், சம் பண்ணா மைனஸ் 5 வரும். நாட் ஓன்லி இன்டீஜர்ஸ் ஃபேக்டர்ஸ் அப்படி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ என்ன ஆயிடும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எனக்கு மைனஸ் 3 மைனஸ் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 3 இன்டு எக்ஸ் மைனஸ் 2 கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0. ஒரு கேஸ்ல எக்ஸ் மைனஸ் 3 கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0, இன்னொரு கேஸ் பாத்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 2 கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 3 ஆயிடும், இங்க எக்ஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 2 ஆ மாறிடும். இப்போ ரியல் வேல்யூ தானே, அதனால நம்ம ஒரு ரியல் இன்டர்வல் எடுக்க போறோம். மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி, இது பாத்தீங்கன்னா 2, இது என்னன்னா 3. அப்போ நமக்கு ஒரு இன்டர்வல் கிடைக்குது, மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து 2 ஒன்னும், 2 டு 3 இன்னும், 3 டு இன்ஃபினிட்டி அப்படி நம்ம எடுத்துக்கோம். சோ இது ஒரு சின்ன டேபிள் தான், டேபிளர் போட போறேன். இன்டர்வல் இது பாத்தீங்கன்னா f of x. f of x அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா x மைனஸ் 3 இன்டு எக்ஸ் மைனஸ் 2. நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா, எக்ஸ் மைனஸ் 3 இன்டு எக்ஸ் மைனஸ் 2 அதே தான். இப்போ இந்த இன்டர்வல் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து பிளஸ் 2. அதுக்கடுத்தது இது 2 எடுத்துக்கிட்டதுனால 2க்கும் 3க்கும் பிட்வீன்ல இருக்கிறது. நெக்ஸ்ட் 3ல இருந்து இன்ஃபினிட்டி. நம்ம இன்ஃபினிட்டி தெரியாது, அதனால நம்ம என்ன கொடுக்குறோம், ஓப்பன் இன்டர்வல் நம்ம கொடுக்குறோம். அப்போ அந்த மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து பிளஸ் 2 வரை நீங்க எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2 எடுத்தா என்ன ஆயிடும்னா 2 மைனஸ் 2 என்ன ஆயிடும், 0 ஆயிடும். அப்புறம் நம்மளுக்கு வந்து கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0னா 0 கான்செப்ட் ஓகே ஆயிடுச்சு. சரி, இப்போ அதை தாண்டி மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து 2க்குள்ள நீங்க என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், 0னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 0 ஃபிக்ஸ் பண்ணா உங்களுக்கு இந்த f of x என்ன வரும் டேபிள்னு சொன்னேன், டேபிளர் போடல, சோ டேபிளர் போட்டுறேன். ஓகே, இப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி 2 இதுல நீங்க எக்ஸுக்கு 0 எடுத்துக்கிறீங்க, இந்த இதுக்குள்ள 0ன்ற ஒரு வேல்யூ எடுத்துக்கிறீங்க. 0 கொடுத்தா என்ன உங்களுக்கு இது நெகட்டிவா மாறிடும், இதுவும் நெகட்டிவா மாறிடும். சோ நெகட்டிவ் இன்டு நெகட்டிவ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாசிட்டிவ். ஓகே, 2க்கும் 3க்கும் பிட்டிவே இல்லை. சோ நான் மேபி என்ன எடுத்துக்கிறேன், 2.5 அப்படின்னு எடுத்துக்கிறேன். 2.5 எடுத்தா இது மைனஸ் ஆயிடும், இது எனக்கு என்ன ஆயிடும், பிளஸ் ஆயிடும். அப்போ மைனஸ் இன்ட்டு பிளஸ் எனக்கு என்ன மைனஸ். அப்போ இந்த இந்த பிராக்கெட்ல எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா நெகட்டிவ் வந்துருச்சு. 3க்கும் இன்ஃபினிட்டி, சார் என்ன எடுத்துக்கிறேன், நான் 4 எடுத்துக்கிறேன். 4 எடுத்தா 4 மைனஸ் 3 1, அப்போ பிளஸ் ஆயிடுச்சு. 4 மைனஸ் 2 அதுவும் பிளஸ் ஆயிடுச்சு. ஸோ பிளஸ் இன்ட்டு பிளஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா பிளஸ், இப்போ பாசிட்டிவ்.
அப்ப பாசிட்டிவ்னா எனக்கு இந்த ரெண்டு இன்டர்வல் தான் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இருக்கும். இஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி கமா டூ அண்ட் சாரி ஓபன் இன்டர்வல் எக்ஸ் பிலாங்ஸ் டு த்ரீ டு இன்ஃபினிட்டி க்ளோஸ் இன்டர்வல் த்ரீ ஆஃப் க்ளோஸ்டு ஆஃப் ஓபன் ஒன்லி எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் என்ன சொல்லலாம் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் பாசிட்டிவ். So thus, the largest domain of f of x is minus infinity comma 2, minus infinity open bracket. என்ன பண்ண போறோம் யூனியன் இரண்டு கிளப் பண்ணிக்க போறோம் த்ரீ டு க்ளோஸ் பிராக்கெட் த்ரீ டு இன்ஃபினிட்டி. ஸோ இதுதான் நமக்கு தேவையான டொமைன் சரிங்களா. தேங்க்யூ.